பார்ட் 63 எக்ஸசைஸ் 2.7 லாஸ்ட் கிளாஸில் கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் பார்த்தோம். சாரி, கொஸ்டின் நம்பர் 3. நவ் வி சி கொஸ்டின் நம்பர் 4. இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நம்ம இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கன்சிடர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இந்த ரெண்டை மட்டும் தனியாக எடுத்துக்க. இதை நம்ம போன டைமே சொல்லியிருக்கோம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில். இப்போ இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ், இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அதில் பாதி, அப்போ 1/2. ஒன்றுனா அதில் ஆஃப் என்ன, 1/2. ஸோ ஒரு ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்ட், ஒரு மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இந்த மைனஸ் 2 எழுதிக்க. இப்போ இந்த மூணையும் கம்பைன் பண்ணிக்க. இந்த இருக்கு இல்லையோ, இதை கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ரைட் எக்ஸ் மைனஸ், எனக்கு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 மைனஸ் 2. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8. ஸோ எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் திஸ் இஸ் 9 இல்லையா, ஸோ மைனஸ் 9/4. ஸோ திஸ் யூ கேன் ரைட் இட் அஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ கொஸ்டினுக்கு வர, இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை, இப்போ இது என்னவா மாற்றிட்டோம், எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து ஃபார்முல என்ன யூஸ் பண்ண போகிறோம், இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இதுக்குரியது 1/2a லாக் ஆஃப் எக்ஸுக்கு பக்கத்தில் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ நியூமரேட்டரில் எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹியர் யூ ரைட் 1/2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, 3/2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஆஃப் தென் மைனஸ் ஏ, ஏக்கு என்ன 3/2 தென் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி. ஸோ 2 கேன்சல் ஆகிட்டு 1/3 தென் இங்கே இந்த இடத்துல லாக் எழுத மறந்துட்டேன், லாக் ஆஃப் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2x மைனஸ் 1, இந்த 2 வந்து காமனாக இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் 3/2 தென் 2x மைனஸ் 1 தென் ப்ளஸ் 3/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/3 லாக் ஆஃப் இங்கே 2x மைனஸ் 4 பை 2x ப்ளஸ் 2, இதில் 2 காமனாக இருக்கு இல்லையா. ஸோ 1/3 லாக் ஆஃப் 2 விட்டுட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. ஸோ நவ் லெட் அஸ் செக் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஹியர். கொஸ்டின் நம்பர் 4 இல்லையா, கொஸ்டின் நம்பர் 4க்கு 1/3. ஸோ 1/3 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லையா, ஏன்னா இங்கே மைனஸ் 3 இதில் வந்து காமனாக எடுக்கிறப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு 1 வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் செய்யலாம், 5th கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5. ஹியர் இங்கே டிஎக்ஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. இதுவும் அப்படி தான், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கன்சிடர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2, இதை மட்டும் எடுத்துக்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x, இங்கே என்ன டேர்மோ அதில் பாதி, அப்போ 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர். ஒரு ப்ளஸ் 3/2 ஒரு மைனஸ் 3/2, இந்த மூணையும் மட்டும் எடுத்துக்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ், இதில் கவனமாக இருக்க வேண்டியது இங்கே ப்ளஸ் வந்தால் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் மைனஸ்ஸு, மைனஸ் 9/4 தென் ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர்
இது கிராஸ் பண்ணிவிட்டால் 8 ப்ளஸ் 8 மைனஸ் வந்து மைனஸ் 1/4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ கொஸ்டின் போடுறேன், இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இதே ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் எழுதிட்டேன், சரி பரவாயில்ல, இன்னொரு டைம் எழுதிடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா என்ன, 1/2a இன்ட்டு லாக் ஆஃப் ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 1/2 இருக்குது, சரி பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இல்லையா, அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ, ஏ இஸ் வாட் இங்கே 1/2, தென் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ இங்கே 3/2 இங்கே ப்ளஸ் ஆஃப். ஸோ தட் இங்கே 1/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1/2, அப்போ இது இதுவும் கேன்சல் ஆயிரும். லாக் ஆஃப் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், 2x ப்ளஸ் 3 மைனஸ் 1 பை 2, தென் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 பை 2, தென் இங்கே லாக் ஆஃப் 2x ப்ளஸ் 2 பை 2, இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், பை 2x ப்ளஸ் 4 இங்கே ப்ளஸ் c. ஸோ லாக் ஆஃப் 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டுனா எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. ஸோ இதோட ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 5 இல்லையா, கொஸ்டின் நம்பர் 5க்கு 1/10 இருக்கா, சாரி இங்கே 5 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2, ஸோ திஸ் இஸ் கரெக்ட் 20. இங்கே இருக்கு பாரு கொஸ்டின் நம்பர் 5 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர், அடுத்தது வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.